வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு யூனிட் 11 கார்பனேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சோ டிட்டர்ஜென்ட்ல சோ கிளீன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். சோ கிளீனிங் ஆக்ஷன் வந்து எப்படி வந்து சோப்பு நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து பண்ணுது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடியே டிட்டர்ஜென்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், சோப் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க பார்த்தோம். சோ இதுக்கு அடுத்து இன்னைக்கு பாக்குறது என்ன அப்படின்னா, சோ கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். இந்த சோப் மாலிகுல் கண்டைன்ஸ் டூ கெமிக்கல் டிஸ்டன்ட் பார்ட்ஸ் தட் இன்ட்ராக்ட் டிஃபரெண்ட்லி வித் சோ வாட்டர். இட் ஹேஸ் ஒன் போலார் எண்ட் விச் இஸ் எ ஷார்ட் ஹெட் வித் த கார்பாக்சிலேட் குரூப் CONE அண்ட் ஒன் நான் போலார் எண்ட் ஹேவிங் த லாங் டெயில் மேட் ஆஃப் த ஹைட்ரோ கார்பன் செயின். ஸோ நம்ம சோப்பில் ரெண்டு பார்ட்ஸ் சொல்லுவோம், ஒன்று என்ன சொல்லுவோம்னா போலார் எண்ட், இன்னொன்று நான் போலார் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போலார் எண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ஷார்ட் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். நான் போலார் அப்படின்னு சொன்ன அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா லாங் டெயில், அதாவது நீளமாக இருக்கிற ஹைட்ரோ கார்பன் செயினை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் போலார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கார்பாக்சில் குரூப் இருக்கிற குரூப்பை பக்கத்தில் இருக்கிற அந்த செயினை வந்து ஷார்ட் ஹெட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை தான் போலார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் போலார் நான் போலார் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த போலார் அப்படிங்கிறது அந்த சார்ஜஸ் கிரியேட் ஆகும். அப்போ இந்த போலார் எண்டு தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அப்போ வாட்டர் கூட என்ன பண்ணணும்னா அது வாட்டரை விரும்பக்கூடிய முனை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வாட்டர் லவிங் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைட்ரோ கார்பன் செயின் வந்து என்ன சொல்லுவோம்னா வாட்டர் வந்து ஹேட்டிங் செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் அதை பற்றி பார்க்கலாம். த போலார் எண்ட் இஸ் ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர் அண்ட் திஸ் எண்ட் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் வாட்டர். ஸோ இந்த ஹைட்ரோஃபிலிக் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுவோம்னா போலார் எண்ட், அதாவது கார்பாக்சிலிக் சிஓ எண்ணெய் இருக்குது இல்லையா, இந்த குரூப் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த எண்டை நாம் வந்து வாட்டர் விரும்பக்கூடிய முனை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வாட்டர் லவிங் கேரக்டர் இருக்கிறது. ஸோ இது வந்து ஸோ வாட்டரை நோக்கி அட்ராக்ட் பண்ணும், எப்பவுமே வாட்டர் கூட ஒரு பாண்டிங்கே வச்சுக்கும். இதே வந்து நான் போலார் எண்ட் அப்படின்னு என்ன சொல்லுன்னா ஹைட்ரோஃபோபிக், வாட்டரை வெறுக்கக்கூடிய முனை, அதாவது என்ன சொல்லுவோம்னா வாட்டர் ஹீட்டிங் முனை அப்படின்னு சொல்லுவோம். தென் திஸ் நேச்சர் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் டைரக்ட் ஆர் oil of the cloth but not attracted towards water. In case water cloth la oil irundhuduna adha noike attract pannum but water noike attract aagadhu. Thus the hydrophobic parts of the soap molecules so traps that the dirt and the hydrophilic parts make the entire molecule soluble in water. So appo the hydrophilic appingiradha nam enna solranum parts adhavadhu ஹைட்ரோஃபோபிக் பார்ட்ஸ், அதாவது நீரை வெறுக்கக்கூடிய முனை என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அதை வாட் இந்த கிளாத்தில் இருக்கிற ஆயில் அண்ட் டர்ட் கூட ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அதை வந்து சாலிபிளாக மாற்றி அப்போது வாட்டரில் சாலிபிள் பண்ணிவிடும். ஸோ அதாவது இங்கே பார்த்தோம் அப்படின்னா சோப் மாலிகுல்ஸ், இது வந்து சோப் மாலிகுல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ டாப்பில் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா இது வந்து கார்பாக்சில் சிஓ எண்ணெய் குரூப்பு, கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா ஹைட்ரோ நீரை வெறுக்கக்கூடிய முனை, அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரோஃபோபிக் முனை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஹைட்ரோ கார்பன் செயின். இது சோப்பு கூட ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா இதில் வாட்டரில் கரையிற மாதிரி இதை பண்ணும். ஸோ வென் த சோப் ஆர் டிடர்ஜென்ட் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர் த மாலிகுல் ஜாயினிங் டு ஹேர் ஆஸ் கிளஸ்டர்ஸ் இட்ஸ் கால்டு மிசைல்ஸ் திஸ் தேர் லாங் ஹைட்ரோ கார்பன் செயின்ஸ் அட்டாச் தெம்செல்ஸ் டு த ஆயில் அண்ட் டர்ட். The dirt is thus surrounded by the non-polar end of the soap molecules. So, non-polar soap of the soap molecules. The charged carboxylate end of the soap molecules makes the micelle soaps soluble in water. Thus, the dirt is washed away with the soap. அதாவது நீரை விரும்பக்கூடிய முனை, அதாவது ஹைட்ரோ கார்பன் செயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சோப் கூட ரியாக்ட் ஆகும், நீரை வந்து விரும்பக்கூடிய கார்பாக்சிலேட் குரூப் வந்து என்ன பண்ணும்னா வாட்டரில் கரைஞ்சிருக்கும். அப்போ இந்த சோப்பு கூட ஹைட்ரோ கார்பன் செயின் ரியாக்ட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா சோப்பு வந்து அந்த கிளாத்துல இருந்து கரைஞ்சி அப்போ என்ன ஆகுனா வாட்டரில் சாலிபிள் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து சோப்போட ஆக்ஷன். ஸோ இந்த டயக்ராம் வச்சு சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த டயக்ராமில் இந்த மேலே இருக்கிறது என்ன சொல்லுவோம்னா இது ஹைட்ரோஃபிலிக் ஹெட், அதாவது கார்பாக்சிலேட் குரூப். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது நீரை விரும்பக்கூடிய முனையாக இருக்கும், நீரில் கரைஞ்சிருக்கும். ஸோ இதே வந்து ஹைட்ரோஃபோபிக் டெயில் அப்படின்னா இது ஹைட்ரோ கார்பன் செயின். ஸோ இது வந்து நம்ம கிளாத்தில் இருக்கிற ஆயில் அண்ட் டர்ட்டி கூட ரியாக்ட் ஆகி
சோ சாலிபிள் காம்ப்ரஸா பண்ணி வாட்டர்ல சாலிபிள் பண்ணிவிடும். இதுதான் வந்து ஆக்ஷன் ஆஃப் சோப். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைட்ரோகார்பன் டெயில் வந்து, அதாவது ஹைட்ரோகார்பன் செயின்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா கிளாத்தில் இருக்கிற ஆயிலோட ரியாக்ட் ஆகுது. ஸோ ஸ்லோவா ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுனா அதனோட ஆயிலை கரைச்சி ஸ்லோவா அது கூட ரியாக்ட் பண்ணி என்ன ஆகுனா கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ ரிமூவ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா கிளாத்துல இருந்து ரிமூவ் பண்ணி அதை வாட்டருக்கு கொண்டு வந்துடும். ஸோ அப்போ வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டர்ட்டி ஆயில் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா நமக்கு வெளியில போயிடும். ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓவர் சோப்ஸ்? ஸோ சோப்போட டிடர்ஜென்ட்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஸோ டிடர்ஜென்ட் ஆர் பெட்டர் தென் சோப்ஸ் பிகாஸ் தேர் கேன் பி யூஸ்ட் இன் போத் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் வாட்டர் அண்ட் கேன் கிளீன் மோர் எஃபெக்டிவ்லி இன் ஹார்ட் வாட்டர் தென் சோப். சோப்பை விட இந்த டிடர்ஜென்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா போத் அண்ட் ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர்லையும் வந்து எஃபெக்டிவ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து கிளீன் பண்ணும். ஸோ கேன் ஆல்சோ பி யூஸ்ட் இன் சலைன் அண்ட் அசிட்டிக் வாட்டர். சலைன் அப்படின்னா சால்ட் வாட்டர் தான் சலைன் வாட்டர்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து அசிட்டிக் வாட்டர் பிஹெச் கம்மியாக இருக்கிற வாட்டர்லையும் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா கிளீன் பண்ணும். டூ நாட் லீவ் எனி சோப் ஸ்கம் ஆன் தி டியூ டப் ஆர் கிளாத். ஸோ டப்புலையோ அல்லது வந்து கிளாத்லேயோ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்கம் அப்படிங்கிற ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆச்சுன்னா என்னன்னா அதை விடாத கிளீன் பண்ணிடும். அண்ட் டிசால்வ் ஃப்ரீலி ஈவன் இன் கூல் வாட்டர் அண்ட் ரிங்ஸ் ஃப்ரீலி இன் ஹாட் வாட்டர். ஸோ கோல்ட் வாட்டர் ஹாட் வாட்டர்லேயுமே என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா ஃப்ரீயாக வந்து கிளீன் பண்ணும். ஸோ கேன் பி யூஸ்டு ஃபார் வாஷிங் உல்லன் கார்மெண்ட்ஸ் வேற சோப் கேனாட் பி யூஸ்டு. ஸோ அப்போ நம்ம வந்து உல்லன் கிளாத்து, ஸோ உல்லன் கிளாத்துக்கு வந்து நாம் வந்து சோப்பை யூஸ் பண்ணி பண்ண முடியாது, டிடர்ஜென்ட்டை யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். They have linear hydrocarbon chain which is biodegradable. இந்த லீனியர் ஹைட்ரோ கார்பன் செயின் அப்படிங்கிறது பயோடீக்ரேடபிள் ஆகிடும், அதாவது மக்கி போகும் நேச்சுரலி. தேர் ஆக்டிவ் எமல்சிஃபயர்ஸ் ஆஃப் மோட்டார் கிரீசஸ். இதில் வந்து ஆக்டிவ் எமல்சிஃபயராக என்ன பண்ணுறோம்னா மோட்டார் கிரீசஸ் தான் நம்ம வந்து இதுக்கு எமல்சிஃபயராக இந்த டிடர்ஜென்ட்ல நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிடர்ஜென்ட்ஸ் ஓவர் சோப்ஸ். ஸோ அதுக்கடுத்தது டூ நாட் எஃபெக்டிவ் அண்ட் சேஃப் கிளீனிங். ஸோ கீப்பிங் ஈவன் சிந்தட்டிக் ஃபேப்ரிக் பிரைட்டர் அண்ட் ஸோ ஒயிட்டர். ஸோ பயோடீக்ரேடபிள் அண்ட் நான் பயோடீக்ரேடபிள் டிடர்ஜென்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பயோ அண்ட் பயோ நான் டீக்ரேடபிள் டிடர்ஜென்ட். ஸோ பயோடீக்ரேடபிள் டிடர்ஜென்ட் அப்படின்னா தே ஹாவ் ஸ்ட்ரெயிட் ஹைட்ரோ கார்பன் செயின்ஸ் which can be easily degraded by bacteria. So biodegradable detergent அப்படிங்கிறது நாம வந்து நேச்சுரலா இந்த டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணி சோப் வாஷ் பண்ண அப்படின்னா இந்த டிடர்ஜென்ட்ல இருக்கிற ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் செயின் ஹைட்ரோ கார்பன்ஸ், நீளமா இருக்கிற லென்த் இருக்கிற ஹைட்ரோ கார்பன், இது வந்து நேச்சுரல் பாக்டீரியானால வந்து இது வந்து டீகம்போஸ் ஆகும் ஆச்சு அப்படின்னா இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பயோடீக்ரேடபிள் டிடர்ஜென்ட். ஸோ நான் பயோடீக்ரேடபிள் டிடர்ஜென்ட் அப்படிங்கிறது அடுத்தது என்னன்னா தே ஹாவ் ஹைலி பிரான்ச்சு ஹைட்ரோ கார்பன் செயின்ஸ், தே கேனாட் பி டீக்ரேடட் பை பாக்டீரியா. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரே லீனியர் செயினாக இருக்காது, பிரான்ச் மிராஜ் செயின் செயினாக ஒரே செயினில் ஒரு நிறைய செயின் கிளை செயின்கள் இருக்கிற ஒரு ஹைட்ரோ கார்பன் செயினாக இருக்கும். ஸோ இது வந்து பாக்டீரியனால வந்து அவ்வளோவா டீகம்போஸ் ஆகாது. அதை வந்து என்ன சொல்கிறோம்னா நான் பயோடீக்ரேடபிள் டிடர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் டிடர்ஜென்ட், டிடர்ஜென்ட்னோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா சம் டிடர்ஜென்ட் ஹேவிங் த பிரான்ச்சு ஹைட்ரோ கார்பன் செயின் ஆர் நாட் ஃபுல்லி பயோடீக்ரேடபிள் பை மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரெசென்ட் இன் த வாட்டர். ஸோ தேர் காஸ் வாட்டர் பொல்யூஷன். ஸோ இந்த அதாவது பிரான்ச்சு ஹைட்ரோ கார்பன் செயினாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா அதை பயோ நான் டீக்ரேடபிள் டிடர்ஜென்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த பயோடீக்ரேடபிள் நான் டிடர்ஜென்ட்ஸை வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து வாட்டரில் இருந்ததுனால இதை வந்து டீக்ரேடேட் பண்ண முடியாது. ஸோ அதனால இது என்ன பண்ணுது அப்படின்னா இது வாட்டர் பொல்யூஷன் இந்த டிடர்ஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். தேர் ஆர் ரிலேட்டிவ்லி மோர் எக்ஸ்பென்சிவ் தென் சோப். சோப்பை விட வந்து வேலை அதிகமாக இருக்குது. ஸோ டிடர்ஜென்ட் வந்து வேலை அதிகமாக இருக்குது, அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.